பின்னாடியே இவ்வளவு அழகா இருக்காளே யாரது எவரு சாமி நேத்து வரைக்கும் சுப்பையா சுப்பமா தானே வந்துகிட்டு இருந்தாங்க நீ யாருமா என்ன பொண்ணு புதுசா வேலைக்கு வந்திருக்க என்ன நம்புற மாதிரி யாரையும் நம்பிராத எல்லாரும் என்ன மாதிரி யோக்கியமா இருக்க மாட்டாங்க அதுலயே குறிப்பா படம் ஓட்டுறானே ஓட்ட ஆபரேட்டர் அட பாவி அவனை மட்டும் நம்பவே நம்பாத அவன் ஒரு தேஞ்ச கார்பன் நான் தேஞ்ச கார்பனா ஏமாட்டி அது நான் கர்த்தங்கானே லேது கார்பன்ல நம்ம கரண்டே உண்டாகுது இப்ப இத பத்தியா இதா ரெண்டு கம்பி இதா ரெண்டு கார்பன் இது அப்படி 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 டச் ஆகி படம் பளிச்சுனு தெரியும் அது ஏலா கண்டியே இப்ப இதா கார்பன் வச்சுக்கய இப்ப நான் உன்னை தொடுவேன் எப்படி இருக்கு பாரு நீ என்ன சேர்ந்தா படம் பளிச்சுன்னு தெரியும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா பாதி வெள்ளையும் பாதி கருப்புமா ஒரு பன்னிக்குட்டி பிறக்கும் இனிமே தினசரி நீ தான் வேலைக்கு வரணும் வேலைய பாரு நான் சொல்ல ஆபரேட்டர் சாரு அது வரதான் கும்பிடுங்க நமஸ்காரம் என்ன மண்டு தெலுங்குனே சரி மண்டு என்ன பண்ற புதுசாச்சா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எங்க ஊத்துறது பவுடர் எங்க போடுறது ஏண்டா அதே தொழில் செஞ்சிட்டு தெரியாதா பினாயில் எங்க ஊத்துறது பவுடர் எங்க போட்டு தேய்க்கிறதுன்னு இந்த எச்சி துப்புனிய அதை இவன் மூஞ்சி கொஞ்சம் துப்பு அப்போ சிகப்பா வரணும்னு பாப்போம் வா ஒரே இடத்துல போட்டு தேய்ச்சிட்டு நீ இரண்டு அது என்ன அந்த பொண்ணு கைய புடிச்சிட்டு பைப்ல தண்ணி அடிச்சு மாதிரி அடிச்சிட்டு இருந்த இல்லனே பவுடர் எந்த கையால போடணும் கேட்டுச்சு அதுதான் ஒரு சிகப்பு தோலை பார்த்தா ஏன் இந்த அலைச்சல் அலையிற உனக்கு பயந்துட்டு இந்த தியேட்டர்ல எல்லாம் கருப்பா வந்து உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க ஏமா அந்த பொண்ணு கிட்ட நான் தான் தியேட்டர் ஓனருங்கிறது நான் தேஞ்ச கார்பனா நானு சும்மா இங்க பாரு அந்த கும்பலை பத்தி உனக்கு தெரியாது அவங்க எல்லாம் யூனியன் வச்சிருக்காங்க அவங்க ஊர் நாராம பாத்துக்குவாங்க ஆனா உன்ன நார அடிச்சிருவாங்க என்ன அப்படி பேசுறீங்க எனக்கு தராதாரம் தெரியாதே அதான் உன் தராதாரம் தெரியுது கூட தூக்குறதுல இருந்து ஒழுங்கா நடந்துக்க உன் நன்மைக்கு தான் சொல்றேன் போ டேய் இங்க வா என்னண்ணே என்ன அடிச்சு பிடிங்க தேஞ்ச கார்பன் என்ன உதாரணம் கொடுத்த பாரு அதுக்கு தான் இந்த அடி போ பாரதேஷ் நாய் இந்த போட்டோல இருக்காள இவ பெரிய கொள்ளக்காரி தன்னை பெரிய ராயல் ஃபேமிலின்னு சொல்லிக்குவா சொந்த ஊரை கேட்டா டெல்லி பாம்பே கல்கத்தான்னு சொல்லுவா இங்க இருக்கிற பெரும் பணக்காரங்களோட பழகிறது வழக்கம் கேட்ட திறந்து விடுறா ஜனங்க வர்றாங்கல்ல சும்மா ஏண்டா எக்ஸ்கியூஸ் மீ இங்க போன் இருக்கா ஒரே ஒரு மெக்க போன் இருக்கு அது ஓட்டிங்க அது நீங்க டெலிபோன் கேட்க ஐயோ வில்லேஜ்ங்க டெலிபோன்ல இருக்காது ரொம்ப தமாஷா பேசுறீங்க நீங்க தான் இங்க ஆபரேட்டரா ஆமாங்க பிரிண்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க அது பல ஊர் ஓடி தேஞ்ச பிரிண்ட்ங்க நீங்க பிரிண்டா ரொம்ப பிரைட்டா இருக்குங்க அதுங்க பானு மகேந்திரா அசோக் குமார் பாபு நிவாஸ் சபாபதி இப்படி பெரிய கேமராமேன் எல்லாம் பிரைட்டா எடுத்து கொடுக்கறனால இங்க பிரைட்டா தெரியுதுங்க ஹலோ என்னடா கண்ணல தூசி தூசுனா உள்ள எடுக்கிறது இங்க என்ன வந்து அதுலயே ஒண்ணு இல்லீங்க இதே படத்தை மெட்ராஸ்ல பாக்கும்போது ரொம்ப டல்லா இருந்துச்சு இங்க பாக்கும்போது ரொம்ப பிரைட்டா இருக்கு அதுக்கெல்லாம் உங்க திறமை தாங்க காரணம் டேய் போடா உள்ள பாடுவா இது ஒரு சொரிநாய்ங்க ஐயோ பாத்தீங்களா நான் சொல்ல சொரிநாய்ன்னு அங்க நின்றுதான் புடறைய கடிச்சுப்பானுங்க நீங்க எங்க இருந்து வர்றீங்க ஐ அம் கமிங் ஃப்ரம் பாம்பே பாம்பேல இருந்து வந்திருக்கேன் பாம்பேல இருந்து இங்க எதுக்காக வந்தீங்க எங்க அப்பா இங்க ஒரு மில் கட்டறாரு அதுக்கு லேண்ட்ஸ் பார்க்க வந்தோம் உங்க அப்பா இந்த ஊர்ல மில் கட்டறாரா ஆமா கட்டணும் கட்டணும் ஆமா உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் சம்பளத்துக்கு நான் வேற பாப்பனா நான் என்ன சாதாரணமானவனா எனக்கு இந்த ஊர்ல எக்கச்சக்கமா நிலபரம் எல்லாம் இருக்கு அப்படியே எவ்வளவு நல்லா இருக்கு ஒரு 25 ஏக்கர் தேரும்ங்க அது மட்டும் இல்லங்க ஒரு 29 ஒரு நகை எங்க அம்மா என்கிட்ட கொடுத்து செத்து போயிட்டாங்க அப்புறம் எங்க அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி இப்படி சித்தப்பா பெரிய போற அஞ்சாறு பேருங்க அவங்களுக்கு புள்ள குட்டி இல்லீங்க அந்த சொத்து எனக்கு தாங்க இவ்வளவு சொத்து எவ்வளவு குடுத்து வச்சிருக்குதோ ஆமா நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க நான் வீட்டுக்கு ஒரே புள்ளையாச்சுங்களா வாத்தியார் அடிச்சு போடுவாருன்னு என்ன பள்ளிக்கூடத்துக்கு கூட்டி போலீங்க அண்ணா மிஷின்ல என்ன வச்சாச்சு அப்ப சீக்காய் வச்சு தண்ணி ஊத்து சரி இந்த தியேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த தியேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆமாங்க அடிக்கடி வரேன் வாங்க பாய் 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 ஹாய் ஐயோ தண்ணி ஊத்துற சத்தம் கேக்குதே
என்ன இவ்வளவு தூரம்? எங்க டாடி கூட லேங்ஸ் பார்க்க வந்த. அது என்னமோ தெரியலீங்க. இந்த சைடு போகும்போது எல்லாம் என் மனசு தியேட்டர் பக்கமே இழுக்குது. ஹாய் ஹாய் நைஸ். இந்த டிரஸ் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஆமா, உங்களுக்கு பாம்பேல மெட்ரோ கோல்டன் மேயர் தெரியுமா? ஐயோ, பாம்பே மேயர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஐயோ, அது இல்லைங்க, தியேட்டர். நீங்க நினைச்சா பாம்பே தியேட்டர்ல ஒர்க் பண்ணலாம். மெட்ராஸ்ல தேவி பாரடைஸ், சாந்தி, எங்க வேணாலும் ஒர்க் பண்ணலாம். எடுத்த உடனே மாசம் 3000 ரூபாய் சம்பளங்க. ஏய் பினாயிலே, நினைச்சாலே தலை சுத்துல. அப்புறம் நீங்க கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா, ஹாட் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? எது பிடிக்குதோ அதையே சாப்பிடுறேன். எப்படியா? இந்த ஓடி போய் ஸ்டால்ல ஜில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ் ரெண்டு வாங்கிட்டு வா. அப்புறம் உங்க அப்பா மில்லு இங்க. அட பாவி, அந்த மாதிரி பண்ணிடாதா? என்ன மாதிரி? ரெண்டு வாங்கிட்டு வர சொன்னதுக்கு ஒன்ன வாங்கிட்டு வந்துட்டு எங்கடா இன்னொன்னு, அதான் இன்னொன்னு சொன்னீங்க. ரெண்டு கலரையும் முடிசா வாங்கிட்டு வந்துடுறா. அண்ணே, அப்ப நான் சின்ன பையன், எனக்கு விவரம் பத்தாது. இப்ப நான் மெச்சூர் ஆயிட்டல்ல. மெச்சூர் ஆயிட்டியா? எப்படா புட்டு சுத்துறது? பெரிய ஆளா இது என்ன? ஓ, அதுக்கு மெச்சூர்னு அர்த்தமா? இதெல்லாம் எனக்கு தெரியல. அப்பா, ரெண்டையும் முடிசா வாங்கிட்டு வந்துருப்பா. ஏய் ராயல் லுக்குடா, என் லைஃப் பிரச்சனைடா. என் லைஃப் இல்ல. ஓ என்னங்க, உங்க அப்பா லேண்ட எதிரில வாங்க சொல்லுங்க. முன்னாடி அந்த ஓட்ட மிஷின் ஆபரேட்டர் கண்ணில் பட்டக்கூடாது. இல்லம்மா, என் மனசை திறந்து கேக்குறேன். என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ஒருவேளை நான் கருப்பா இருக்கணும்னு பிடிக்கலையா? அதனால ஏமிசாமி, நிலக்கரி தாரு எந்த கருப்பு, அது நாட்டுக்கு எந்த தேவங்க உந்தி, அழகனே நு உண்ணாக்கு. ஆஹா, டாப்போ டாப்பு, வாசனை தூக்குதே. கப்புடு தூக்கு, குப்புடு தூக்கு, கக்கூசுக்குள்ள பின்ன எப்படி தூக்கு? அந்த காலத்துல பாண்டிய மன்ன பெண்களின் கூந்தலில் வாசம் உண்டான்னு கேட்டாரு. நான் மட்டும் அந்த காலத்துல இருந்தேன்னா கூந்தல தான் வாசனை இருக்குன்னு அடிச்சு சொல்லிருப்பேன். சாமி, அதான் லேது. நேன் இக்கட கூட்டிட்டு இருந்தேன்ல, அது எதுனா மேல தெரிச்சிருக்கும். அந்த வாசனைக்கு இந்த வாசனைக்கு எனக்கு தெரியாது. உன் மேல அத்தரு, சந்தனம், செவ்வாது, ரோஜா, மல்லிகை, இதெல்லாம் அரைச்சு ஊத்துன மாதிரி ஒரு வாசனை. பரதேசி, நான் எங்க நின்று என்ன பேசுவாரு? சாமி குறும்பு, நீ மனக்கு அரும்பு, வெட்டி வேறு வாசம், விடல் புள்ள நேசம். ஆபரேட்டர் சார் சொல்றாரு. ஏண்டா, எங்க பேச வேண்டிய வசனத்தை எங்கடா பேசுற? அரண்மனை அந்த புறத்துல பெட்ரூம்ல பேச வேண்டிய வசனத்தை கக்கூசுக்கு நடுவில் நின்று பேசிட்டு இருக்கிறீங்க. ஏண்டா, காதல கண்ணுதான் இல்லம்பாங்க, மூக்குமாடா இல்ல. சரி சரி, இங்க நார்ந்து ஓட்டு, ஊர் நாரதுக்குள்ள அவ கழுத்துல தாலி கட்டு. தாலி கட்டுறதா? ஏன் தகுதி என்ன, அவ தகுதி என்ன? என்னது தகுதியா? என்ன நீ பெரிய ராய, ஒரு அஞ்சாறு கப்பல் வச்சிருக்கிற, அவர் ஒரு 1.5 கப்பல் வச்சிருக்க, உங்களுக்குள்ள தகுதி பேதம் வந்துருச்சு. நாய அரை டிக்கெட் கிழிச்சு ஒவ்வொரு ஆளா நீ உள்ள விடுற, அவ பினாயில் தெளிக்கிறா, ரெண்டு கழுதி ஒன்னா சேரக்கூடாதா? அண்ணே, இதெல்லாம் ஒரு நாள் தொட்டுட்டு விட்டுரும். இதெல்லாம் நீங்க பெருந்தன்மையா கண்டுக்கிற கூடாது. எது, ஒரு பொம்பளைய ஒரு நாள் தொட்டுட்டு நீ விட்டுருவ, அத நான் பெருந்தன்மையா கண்டு கூடாது. பாத்தீங்களா, ஒரு நாள் ஒரு பொம்பளைய தொடுறதுக்கு எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறானுங்க, எவ்வளவு பெரிய வசனத்தை பேசுறானுங்க. இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டுபாகர் விட்டான்னா, அப்புறம் மேல் மட்டத்தில் இருக்கிறது எவ்வளவு பெரிய டக்காட்டி பண்ணுவானுங்க. ஐயா பாருங்க, ஐயா இந்த அநியாயத்தை. தாலி கட்டுறான். சும்மா இருங்க, எனக்கு வேற பொண்ணு பார்த்திருக்கேன், விளையாடாதீங்க. வேற பொண்ணா? பாத்தியா சட்டி தலைய வேலைய, கோபநாடி எங்க தட்டினா நீ மடங்க வேண்டிய எனக்கு தெரிய முடியே. யாரு சாமியா? என்ன சாமி மூக்க பிடிச்சிட்டு வருது? வாசனை மூக்க துளைக்குது. இந்தியாவுக்கே இந்த ஏரியாவில இருந்து சென்ட் தயாராகி போகுது போல. ரெண்டு சாமி, ரெண்டு ரெண்டரை ரெண்டரை சாமி. இதே ஊடு. ஓஹோ, இதுக்கு பேர் தான் வீடா? ஆமா சாமி. வாங்க சாமி, உள்ள உட்கார்ந்தே பேசலாம். உட்கார்ந்து பேசுறதா? ஆமா. மொத்தமா ரெண்டு பேர் நின்று பேசுறதுக்கு இடம் இல்ல. வேணா ஒண்ணு செய்வோம், ரெண்டு பேர் படுத்துட்டு பேசுமா? இல்ல சாமி, ரெண்டு சாமி, ரெண்டு. அடிமை பெண் மாதிரி ஆகிட்டேன். குசுண்டி சாமி, குசுண்டி சாமி. ஏற்கனவே மணக்குது, சுருட்டு தூக்கி போடியா. சரி சாமி. என்ன சாமி விஷயம்? எல்லாம் உன் பொண்ணு விஷயம் தான். என் பொண்ணு விஷயமா? வேலையெல்லாம் நல்லா செய்தா? வேலை பெரிய வேலை பார்த்துட்டான். என்ன சாமி மறைச்சு மறைச்சு பேசுது? ஒண்ணு இல்ல, நம்ம தியேட்டர்ல முழு டிக்கெட் குடுக்கறானே, ஒரு அரை டிக்கெட்டு,
அவனுக்கும் உன் பொண்ணுக்கும் லைட்டா லவ். பயமுடா, என்ன கத்துற? என்ன சாமி அபாயமா பேசுது? சாமி எங்க பொண்ணு எங்க ஜாதியிலதான் வாக்கப்படணும். இது எங்க ஜாதி கிளம்பலாம் ஒத்துக்காதே சாமி. அவன உங்க ஜாதி ஐயா, நீங்க இங்க இருக்கிறீங்க, அவன் தியேட்டர்ல இருக்கிறான். சம்பந்தம்னா சாதாரண சம்பந்தமா? கவர்மெண்ட் ஜாப், கை நிறைய காசு, அப்புறம் போனஸ் புண்ணாக்குன்னு பின்னால எவ்வளவோ வரும். அது மட்டுமா? அவன் டிக்கெட் கொடுத்தா தான் ஜனங்களே உள்ள வருவாங்க. கலெக்டரா இருந்தாலும் அவன் கதவை திறந்து விட்டா தான் உள்ள வர முடியும். அட இவ்வளவு ஐயா, அவன் பெல் அடிச்சா தான் நான் படமே ஓட்ட முடியுங்கிற அவ்வளவு பெரிய உத்தியோகம். ஏன் சாமி, அந்த டிக்கெட் கொடுக்குற சாமி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடுமா சாமி? அவன் ஒத்துக்க மாட்டான், அவனுக்கு நிறைய ஆஃபர் இருக்கு. அவனை நைஸா நம்ம தான் மடக்கணும். நீ என் கூட வா, நான் ஐடியா கொடுக்குறேன். சாமி சாமி தடுக்கு சாமி, சம்பந்தமே வந்துட்டு வெறுவைத்தோட பார்க்க கூடாது. காபி சாப்பிட்டு போங்க. ஓ, வீட்டுல காபியா வேணாம் ஐயா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி, வெறுவைத்தோட பார்க்க கூடாது. இறக்கமா, நீங்க காபி கொண்டுட்டு வா சாமிக்கு, நல்ல கிளாஸா பார்த்து ஊத்தி கொண்டுட்டு வா. இதுதான் நல்ல கிளாஸா சாமி? இதான் என் மூத்த பொண்ணு சாமி. கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? தம்பி என்ன யோசனை பண்ணது? தம்பிக்கு நாம என்ன உதவி பண்ணலாம்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நீ எதுக்கு யோசனை பண்ற? நீங்க ரெண்டு பேரும் என்ன யோசனை பண்றீங்க? நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்னு யோசனை பண்றேன். தம்பி அண்ணா, யார் அண்ணேன்னு சொன்ன? உங்களை தான். உன்னை என்னைக்காச்சும் நான் தம்பின்னு கூப்பிட்டுருக்கேன்னா உன்னை நான் எப்படி கூப்பிடுவேன்? போடா பரண்ட தலையா அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? போடா தேங்காய் மட்ட தலையா, போடா. தம்பி நீ என்ன யோசனை பண்றேன்னு எனக்கு தெரியுது. அந்த பொண்ணு நீ கூப்பிட்ட இடத்துக்கு எல்லாம் வர்றா, நீ தொட்டா ஒரு மாதிரி ஆயிடுறா. இதுக்கு பேர் தான்ப்பா லவ். இல்லனே, அந்த பொண்ணை பார்த்தா அப்புறம் தெரியலையே. எந்த பொண்ணு தான் எதுக்கு வந்துட்டு நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லுவான்? பொண்ணுனா அப்படி இப்படிமா தான் இருப்பான். நம்ம தான் ஓரஞ்சாரமா போய் புரிஞ்சுக்கணும். இந்த பாரு, நான் சொல்ற மாதிரி கேளு. ஒரு முளை பூவை வாங்கிட்டு போய் அவகிட்ட கூடு. கொடுத்துட்டா ஓ மேல பிரியம் இருந்தா அந்த பூவை தலையில வச்சுக்குவா. பிரியம் இல்லைன்னு வை, பூவை கீழே போட்டுருவா. எதுக்குன்னு காசை செலவழிச்சுக்கிட்டு மல்லிகை பூ கிளிய படம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு போகும்போது கையை பிடிச்சிருக்க சொல்லுங்க. ரெக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம். படான்னு அரைஞ்சான்னு வச்சுக்கோங்க, செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். போடா அந்த பக்கம் பாத்தியா ஐடியாவை? பச்சை கலர்ல ட்ரௌசர் போட்டு கொச்சி ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான்ப்பா. பார், ஓ ஐடியாவெல்லாம் பினாயிலும் பிழைச்சி போறோட வச்சுக்க. இதெல்லாம் ஹீரோ ரேஞ்ச். இந்த பத்து பைசா பேச்செல்லாம் இங்க பேசவே கூடாது. ஏன்ப்பா, இது இல்லாம நம்ம வாழவே முடியாதாப்பா. சோரி சேரங்க மாதிரி வந்து உடம்போட ஒட்டிட்டானப்பா. வியாதினே, போடா போடா. பார், ஓட முடியுதா பார் பண்ணி. பார், நான் சொல்ற மாதிரி செய். இப்போ அண்ணா, அண்ணா என்ன கூப்பிடறா? நானு உன்ன நினைச்சே, நீனு என்ன நினைச்சே? நான் கைய பிடிக்க நாக்கு நிந்த பணி உண்டி. இத விட வேற வேலை என்ன இருக்கு? அம்மாயி கார அட்ல பொண்டி மன ஏற்பாடு மஞ்சு பேர் தீஸ்கோவாலி. பிள்ளை கூட பிள்ளையா? என்னடா எதுக்கு உட்காந்த மாதிரி உட்காந்துருக்கானுங்க? அதான் தெரியல. மாப்பிள கொடுக்கு மாப்பிள சும்மா சொல்லக்கூடாது. உனக்கு அமைஞ்ச மாதிரி வேற எந்த மாப்பிளைக்கு மாமனார் குடும்பம் இப்படி அமையாது. நல்ல குடும்பம் பல்லுகளை விளக்கவும். பாரு வாய, ஒவ்வொருத்த வாயிலும் தென்னை வேற இத்து போன மாதிரி தாங்க முடியல. எங்க திரும்ப இது என்ன திடீர்னு கருப்பு? யாருக்கு, உனக்கா இல்ல கூட வந்தவங்களுக்கா? எனக்கு தான். லொல்லு பண்ணா செருப்படி வாங்குவேன். யார் அவன் பேதி யாரும் உட்கார்ந்த மாதிரி உட்காந்துக்கா? என்னடா இந்த கையா கங்கார படுத்துடா? உண்டா உண்டா. அடுத்து என்ன உங்க வழக்கா? அம்மாண்டா சுத்தம் தீஸ்கோ. தாலியா சரி குடுறா தீஸ்கோ. யா கட்டி மாலை கட்டி மாலை. ஏன் கட்டி வேணும் உங்களுக்கு புரியாதோ? கொட்டண்டி கொட்டண்டி.
அழுகுறீங்க மா கூத்துருக்கு பெரிய ஏய் நல்ல சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு இதை நீ வாழ்க்கை பூரா அனுபவிக்கணும் என்ன விட்டுறாங்க அப்பா நல்லா இருங்க நல்லா இருங்க கல்யாணத்துக்கு நேரடியா வர முடியல இதை எங்க ரெண்டு பேரும் சார்பா வச்சுங்க என்ன ஏன் பணம் தான் வாங்கியாச்ச இன்னும் தலையை சுரிஞ்சிருக்கீங்க என்ன விஷயம் சொல்லு முதலாளி எங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க இவங்க சொந்தக்காரவங்க ஆந்திரா சேர்ந்தவங்க மாப்பிள்ள தியேட்டர்ல டிக்கெட் கொடுக்கறவர் தானே ஒரு ஷோ பாக்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க நம்ம தியேட்டர் பத்தி ஆந்திராவில ஓஹோன்னு பேசுறாங்களா டேய் டேய் ரொம்ப ரீல் விடாதீங்கடா நம்ம தியேட்டர் என்ன சாந்தியா இல்ல தேவி பனலைசா ஆந்திரா வரைக்கும் பேசுறதுக்கு சின்ன ஜெருசுங்க ஆசைப்படுது ஒரு ஷோ போட்டு விடுப்போ ஐயோ நான் அதுக்கு சொல்ல முதலாளி இப்ப கக்கோஸுக்கு தான் பினாயிலும் பிளீச்சிங் பவுடரும் போடுறோம் இவங்க சொந்தக்காரங்க ஒரு தடவை தியேட்டருக்கு வந்து போயிட்டாங்கன்னா தியேட்டர்ல இருந்து ஏன் ரூம் வரைக்கும் போடணும் இவங்க முதலாளியே சொல்லிட்டாருல்ல இதுல நீங்க என்ன தலையிடுறது முதலாளி இருக்காரு பாக்குறேன் இல்லட்ட நாரி பேர் நாரி ஏற்கனவே நாருதான்டா இது என்ன நீ ரொம்ப பேசுற பெரிய மைசூர் மகாராஜா அகர்பத்தி குடும்பம் ஒரு தடவை தியேட்டருக்குள்ள வந்து போயிட்டாங்கன்னா ஜவ்வாது கமகமானு மணக்கம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பார்த்தா லைசென்ஸ் கேன்சல் பண்ணிடுவான் இத பாரு ஏதோ சொந்தக்காரங்க வராங்கன்னு ஆசைப்பட்டு கேக்குறான் ஒரு ஷோ போட்டு விடுப்போ ஏய் சொந்தக்காரங்க மட்டும் வராங்களா இல்ல வேற எதுவும் ஓட்டிட்டு வராங்களா இல்ல இல்ல சொந்தக்காரங்க தான் வராங்க அவங்க வரும்போது படம் பளிச்சுன்னு தெரியணும் மிஷின் தொடச்சு வைங்க முதல்ல உன் சொந்தக்காரங்களை தொடச்சு கொண்டு வா நான் சோப்பு வாங்கி கொடுத்து வந்திருக்கேன் போ 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 முதலாளி கூட்டிட்டு வா 50 வருஷத்துக்கு முன்னால வந்த ஊமப்பட இருக்கிறதை நான் போட்டு விடுறேன் கல்யாண சமையல் சாதம் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் பேணி லட்டு சுவையான சீனி சுவையான தட்டு இனி இஷ்டம் போல வெட்டு கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் மாமியார் நீ மாமியார் வீட்டுக்கு போவா அங்கேயே பாடு அத வேண்டாம் சொல்ல ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சத்தையை கட்டிட்டு குப்புறப்படுத்துறாத ஏன்னா அன்னைக்குதான் அவங்க பண்ணி அடிக்கிற நாள் தெரியாம உன்ன பண்ணி நினைச்சு அடிச்சு குழம்பு வச்சு தின்ன போறாங்கடா பாத்தியாடா
எங்க மாமனாரு மில்லு கட்டுறாரு. ரைஸ் மில்லா இருக்க இருக்கட்டுமே, உன்னால பல்லே கட்ட முடியாது. டேய், இந்த கண்ணாடிக்கு பின்னால ஒரு காதல் காவியமே அடங்கி இருக்கு. என்னன்னா அது? கனவுலே கண் கண்ட தெய்வம்னு கேள்விப்பட்டிருக்கியா? என் கண்ணு கெட்டு போயிட்டா அவ கண்ணு கெட்டு போய் அதனால பின்னால அவ லைஃப் பாதிச்சிருமா. இதத்தான் கண்ணதாசன் எழுதியிருக்காரு, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு. எனக்கு அமைஞ்சது இப்படி, உனக்கு அமைஞ்சது பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடர் தான். போடா, இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்த கண்ணதாசா, நீ வாழ்க வாழ்க கவிஞ. ஏன் கை கால நடுங்குது? இல்ல, இந்த மாதிரி சீன் எல்லாம் நான் படத்துல தான் பாத்திருக்கேன், நேர்ல இப்பதான். அதான் தியேட்டர்ல யாருமே இல்லையே, இன்னும் பயம். நீங்க ஒண்ணுங்க, அந்த கரும்பண்ணி எங்காவது ஓரமா ஒண்டி இருந்து பாத்துறோம். ஆமா, நிலத்தை எல்லாம் வித்துட்டீங்களா? இன்னும் ரெண்டு நாள்ல வித்துருவேன். வித்திட்டு அந்த பணத்தை எல்லாம் வச்சிட்டு என்ன செய்யறதுங்க? உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் எங்கிட்ட இருக்கிற பணத்தையும் ஒன்னா சேர்த்து மெட்ராஸ் பெரிய தியேட்டர் வாங்கி உங்களை ஓனர் ஆக்க போறேன். என்ன ஓனர் ஆக்க போறீங்களா? ஐயோ, குடுக்கற தெய்வம் கூரையை பிச்சிட்டு குடுக்கும்னு சொல்லுவாங்க. என்னமோங்க, உங்களை நம்பித்தாங்க இந்த காரியத்தில் நான் இறங்குறேன். நீங்க பயப்படாதீங்க, நான் இருக்கேன். ஆனா ஒண்ணு, நாம இந்த ஊரை விட்டு போகும்போது யாருக்கு தெரியாம போகணும். நீங்க ராமர் வனவாசம் போகும்போது ஊர் மக்கள் எல்லாம் குறுக்க விழுந்து போகாதீங்க போகாதீங்கன்னு அழுதாங்களா? அதே மாதிரி இந்த தியேட்டருக்கு வர்ற ரசிகர்கள் எல்லாம் நான் போகும்போது குறுக்க விழுந்து அழுவாங்க, அத நான் மறுக்க முடியுங்களா? அதை விட முக்கியம், இந்த தியேட்டர் ஓனர் என் கால புடிச்சுட்டு அழுவாரு, அவர் எட்டி உதச்சுட்டு நான் வர முடியுங்களா? ஆகமத்தை யாருக்குமே தெரியக்கூடாது. ஆமாங்க, பயப்படாதீங்க, யாருக்குமே தெரியாது. சொல்லாம கொள்ளாம போனுங்க. இன்னொண்ணுங்க, கடல்ல குதிச்சு ரெண்டு பேர் நீச்சல் அடிச்சுட்டு போயிடலாங்களா? அது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நனைஞ்சு ஈரம்பட்டு அப்படியே போயிடுச்சு. என்ன சார், புது படத்துக்கு பாசுவாங்க இப்ப வந்துட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, இறக்க அந்த பொண்ண. என்னது, எங்க அண்ணன் கூட இருந்த அண்ணிய பிடிச்சிட்டு வரீங்க? இந்த பொண்ணு 10-12 பேரை காதலிச்சு கல்யாணம் பண்ணி உங்க சொத்தை எல்லாம் அபகரிச்சுட்டா. அந்த சொத்து எங்க வச்சிருக்கேன்னு சொல்ல மாட்டேங்கிறான். சமீப காலமா இந்த தியேட்டர் ஆபரேட்டர் கூட தொடர்பு வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டோம். இப்ப அவரை விசாரிச்சா எல்லாம் தெரியுங்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம். எங்க அந்த ஆபரேட்டர்? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், அவர் சாதாரணமா கேட்டா சொல்ல மாட்டாரு. புடிச்சு சப்பு சப்புன்னு அப்பா அப்புனா உள்ளதெல்லாம் கச்சிருவாரு. இருக்க கூட்டிட்டு வரேன்.